ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் உலக செல்வந்தர்களின் பட்டியலில் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக முதல் இடத்தை பெற்று வந்த பில் கேட்ஸின் வாழ்க்கை வரலாற்றினை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அளித்திடுங்க. வாஷிங்டன் என்ற மாநகரத்தில் ஒரு வளமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தவர்தான் இந்த செல்வந்தர் பில் கேட்ஸ். கம்ப்யூட்டர் சாம்ராஜ்ய கனவை நிஜமாக்குவதற்காக பில் கேட்ஸ் ஏராளமான சவால்களை எதிர்கொண்டுள்ளார். அவருடைய பள்ளி பருவத்தில் அவருடைய 13வது வயதிலேயே கணினியின் உதிரி பாகங்களை வகைப்படுத்த தெரிந்து கொண்டார். கணினி பொறியை கையாண்டு அதன் அடிப்படையில் பல தொழில்நுட்பங்களை கண்டறிவதில் பேரார்வம் கொண்டிருந்தார். பள்ளி பருவத்தில் கணினிகளில் பணிபுரியும் சமயங்களில் பெண்கள் நிறைந்த வகுப்புகளில் அவர்களிடமிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு பில் கேட்ஸ் இயந்திர பொறிகளுடன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்பினார். பிளேவே மெத்தட் மூலம் கணினி படிப்பை ஆரம்பித்த பில் கேட்ஸ் கணினியில் பல புதுமைகளை படைக்கும் அளவுக்கு தன் அறிவை வளர்த்துக் கொண்டார். அதன் மூலம் தன்னுடைய தேடல்களுக்கு புது வடிவம் தேடி அலைந்தார். 1973 ஆண்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களின் எதிர்பார்ப்புகளையும் கடந்து மிக சிறந்த முறையில் கணினி கல்வியில் சிறந்து விளங்கினார். இளம் வயதிலேயே புதிய மென்பொருள்களை உருவாக்கும் அளவுக்கு கணினி அறிவை பெற்றிருந்தார். பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறிய பில் கேட்ஸ் தனது பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் தனது குழந்தை பருவ நண்பர் ஆலனுடன் சேர்ந்து மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை தொடங்கினார். கணினி தயாரிப்பாளர்களுக்கு மென்பொருள் வழங்குவதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். மக்களுக்கு கணினி பொறிகள் மலிவாக கிடைக்க பில் கேட்ஸ் மிகவும் காரணமானார். சிற்சில நிறுவனங்களுடன் இணைந்து மைக்ரோசாப்ட் விண்டோஸ் விநியோகத்தை தொடங்கினார். அதன் மூலம் கணினி தொழில்நுட்பத்தை சர்வதேச அளவில் ஜனநாயகப்படுத்தியவர் என்ற பெருமையை பில் கேட்ஸ் பெற்றார். அனைத்து விதமான சட்ட ரீதியான கணினி தொழில்நுட்ப பயணங்களுடன் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரராக பில் கேட்ஸ் பிரமாண்டமாக உயர்ந்து நின்றார். கணினி உலகில் தன்னையே திரும்பி பார்க்க வைத்த பில் கேட்ஸ் அவர் தொடங்கி வைத்த நிறுவனத்திலிருந்து வெளியேறி சமூக சேவை பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளப் போவதாக ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். இந்த செய்தி உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த மாதிரியான அறிவியல் அறிஞர்கள் சம்பந்தமான செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.